வணக்கம் நண்பர்களே, எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை ஒன்று. என்ன அப்படி ஆசை அப்படின்னா, நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல சின்ன சின்ன ஆசை அப்படின்ட்டு. அது மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது, அது இன்றைக்கி நிறைவேறிச்சு அப்படின்னே சொல்லலாம். நல்லா ஒரு தூக்கம் தூங்கினே அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றத ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாகவே கொடுக்கணும், இல்லாதப்பட்டவங்களுக்கு, ரொம்ப முதியோர், அது முடியாது, சாப்பாடு கூட வழி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. அது முடியாமல் இருந்தது. இன்றைக்கி அந்த தருணம் நிறைவேறிச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஐயாவுக்கு கொடுக்கும்போது கையெழுத்து கும்பிட்டாரு பாருங்கள், அப்போது ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டது. அதை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக நம்ம ரோட் சைடில் வந்து நம்ம நிறைய பேர் இதை பார்த்துட்டு போவோம். டெய்லி வயசானவங்க, முடியாதவங்கலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருப்பேன். பட் இன்றைக்கி அது வந்து நிறைவேறிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா 2K சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதுக்கும் கொடுக்கணும், நான் 1000K பிளான் பண்ணேன் ஆக்சுவலாக, ஆனால் அது முடியல. இப்போ 2K வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொடுத்தேன் அப்படின்னும் சொல்லலாம். பட் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொடுக்கணும்னு ஆசை. இது மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஈடுபடணும் அப்படின்றது ஆசை இருந்தது. பட் இப்போ தான் அந்த கனவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைவேறுச்சு அப்படின்னே சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோட் சைடில் இருக்கிற ஆதரவற்றவங்க இருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த முதியோர் இல்லத்துக்கும் கூப்பிட்றாங்க, அவங்க அங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டுக்கு போவாங்க. பட் வெளியில் வந்து கொஞ்சம் ஆதரவற்ற நிலையில் இருப்பாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளும் போவோம். பட் அவங்களுக்கு வந்து நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்ய முடியாது அந்த சூழ்நிலையில் இருப்போம் கிட்டத்தட்ட. பட் நம்மளால் முடிஞ்சதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட சின்ன ஆசை. பட் இன்றைக்கி அது கொஞ்சம் நிறைவேறிச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இதை நான் என்னால் பண்ண முடியுதுன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் இதை செய்யறதுக்கு பாடுபடுவேன் அப்படின்றத இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறது வந்து பிளான் கிடையாது. இருந்தாலும் இது வந்து மோட்டிவேஷன் மூலமாக யாருனா ஒரு ரெண்டு பேர் இல்லை ஒருத்தர் வந்து யாருனா ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் இந்த பதிவு. சில பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறாங்க ஒரு ஆடுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி நினைக்காதீங்க, இது ஆடுக்காக இல்லை. நானே என்னோடய கேமராமேன் கிட்டே சொல்லியிருந்தேன், தூரமாக இருந்து எடு, யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்யார் சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.